வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும், வீட்லேயே ஈஸியாக வந்து நீங்கள் கிளச் ஒயரை மாற்றலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு கிளச்சு கேபிள் போயிடுச்சுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டே இல்லை, உங்களுக்கு விட்டா அப்படியே ஸ்டக் ஆகுது. இப்போ இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீர் மாற்றும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இடிக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து கீர் சேஞ்ச் ஆகாது, அந்த ஆக்சனே இல்லை பாருங்கள். உங்களுக்கு விட்டா அப்படியே ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஒரு ஆக்சனுமே இல்லை கிளச்சில். கிளச்சு வந்து சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நம்ம கீர் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். அடுத்து நான் ஓட்டி காட்டுறேன் எப்படி கீர் உழுதா இல்லையான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சா உங்களுக்கு அந்த மூமெண்ட்டே இல்லை, லைட்டாக தான் இருக்குது, அந்தளவு மூமெண்ட்டே இல்லை அந்த இடத்துல. இப்போ வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம் கீர் உழுதா உள்ளியான்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் உழுந்துச்சு, இப்போ வந்து ஓட்டி பார்ப்போம் அடுத்தடுத்த கீர் எப்படி உழுதுன்ட்டு. அந்த ஓட்டி பார்ப்போம் இங்கே நின்றுட்டு. உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது தெரியும், கீர் வந்து ரொம்ப இதாக தான் உழுது, டப்புன்னு உழ மாட்டுது கீர், நல்லா அழுத்தி போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளச் வந்து சுத்தமாக வேலை செய்யலை, அது பார்த்தீங்கன்னா தெரியாது, லைட்டாக தான் ஒர்க் ஆகுது, அந்த மூமெண்ட்டே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரொம்ப இது பண்ணி போடுற மாதிரி இருக்குது. நான் கரெக்டாக அந்த கீரையும் கிளச்சும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி உழுதுன்ட்டு. இப்போது போட்டு பார்ப்போம் எப்படி உழுதா இல்லையான்ட்டு. என் கிளச்சு பிடிச்சிட்டு போடுவோம். இப்போது பார்த்தீங்கன்னா உழ மாட்டுது, அழுத்தினா தான் உழுது, அந்த ஸ்மூத்னஸ் இல்லை, லைட்டாக தட்டினோன்னு உழ மாட்டுது, நல்லா ஏறி மீச்சாக தான் விழுற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளச்சு பிடிக்காமல் போடுறதுனால சவுண்டு கேட்குது, டக் டக்குன்னு சவுண்டு கேட்குது கீர். இப்படியே போயிட்டுதுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லுலாம் போயிடும், கீர் பல்லுலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை மாற்றிடலாம். இப்போது மாற்றிட்டு நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன், அப்போ எப்படி இருக்கு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை, என்னென்னு பார்த்தீங்கன்னா 13-12 ஸ்பேனர் மட்டும் தான் தேவை. அதுக்கப்புறம் புது கிளச் கேபிள், இது வந்து உங்கள் மாடல் சொல்லி கரெக்டாக வாங்கிக்கோங்க. இதை விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாலேருந்து 110 ரூபா வரும், கவரில் 120 ரூபா போட்டுருக்கானுங்க. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா 12 போட்டு இங்கே இருக்க இந்த நட்டை கழட்டினா போதும். மேலே லூஸ் பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிட்டு கீழே அதேமாதிரி லூஸ் ஃபுல்லாக லூஸ் பண்ணி நட்டை எடுத்துருங்க வெளியில். ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து அந்த கீழே வந்து இந்த சைக்கிள்னால் நம்ம பிரேக் இதில் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இருக்கும். அதை லைட்டாக அவுத்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் இப்போ நட்டு எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுவேங்க. அதனால் தான் இப்போ அப்படியே ஏற்றுற வேண்டிதான். கிளச் கேபிள் வந்து நீங்கள் வந்து இப்படியே விட்டு ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் உள்ளே வந்து அந்த கீர் பல்லுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேயே உங்களுக்கு வந்து அடி வாங்கும், ஏன்னா நீங்கள் கிளச்சே பிடிக்காமல் டப்பு டப்புன்னு கீர் போடுறதுனால உங்களுக்கு வந்து அது அடி வாங்கும். முடிஞ்சளவு வந்து சீக்கிரமாக வந்து இதை வந்து மாற்றிடுங்க, போயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா உடனே மாற்றிடுங்க, மாற்றாமல் ஓட்டாதீங்க. இப்போ வந்து நம்ம இதை அவுத்து காட்டுவோம் எப்படி ஒயர் என்ன நிலமையில் இருக்குன்ட்டு. இதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை, அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா வெளில வந்துடும். அதுதான் இப்போ வந்து அப்படியே உருவி எடுக்க வேண்டியதான். இது எது வழியெல்லாம் போகுதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க, புது வயர் விடும் போது அதேமாதிரி விடுங்க, ஏன்னா அந்த ஃபோர்க்லலாம் உரையும். அதனால் பழசு எப்படி எடுக்கிறீங்களோ அதே நல்லா பார்த்துக்கோங்க எப்படி எந்த வழியாக எடுக்கிறோன்ட்டு. புதுசும் அதே மாதிரி விட்டுக்கோங்க, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபோர்க் வழியாக எல்லையாக விட்டிங்கன்னா ஃபோர்க்கில் உங்களுக்கு உறைஞ்ச ஒயர் வந்து சீக்கிரமாக கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதான் நம்ம கழட்டின ஒயரு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கட் ஆகிடுச்சு, ஒரு கேபிள் தான் இருக்குது உள்ளே இருக்க, வெளில எல்லாம் கட் ஆகிடுச்சி, துரு பிடிச்சி போயிருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தமாக ஆக்சனே இல்லாமல் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம பூசு மாற்றிடலாம், எத்திக்கு போட்டுடலாம். அதுமாதிரி பூசு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் வாங்கினதையும் அதையும் வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டான சைஸில் இருக்கான்ட்டு. ஏன்னா BS4 BS6 மாறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் மாறும், அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வச்சு பார்த்துக்கோங்க ஒரே சைஸாக இருக்கான்ட்டு. இப்போ வந்து நம்ம புது சேர்த்து பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. தான் பிச்சா சீனி இதை மாட்ட வேண்டிதான், மாட்டிடுவோம்.
கிளட்சு கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிளெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு போகிற மாதிரி இருந்தாலே மாற்றிடுங்க. அதை கடைசி இது வரைக்கும் அதை வச்சு ஓட்டாதீங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அறுந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு லைட்டாக போகிற மாதிரி இருந்தோன்னே நீங்கள் அதை மாற்றிடுங்க, தான் நல்லதுன்னு சொல்லுவேன். கடைசி முடிகிற வரைக்கும் ஓட்டினா அது வந்து உங்களுக்கு தான் இது. இப்போ வந்து அங்கே நம்ம பழைய கேபிள் எப்படி ஏற்றுமோ அதே வழியாக வந்து இந்த புது கேபிளையும் விட்டு மாட்ட போகிறோம். இது பெரிய வேலை ஒன்றுமே இல்லை. அது எப்படி அந்த நட்டை கழட்டிட்டு உள்ளே போட்டோமோ அதே மாதிரி தான் கீழே இருக்கிறத கழட்டிட்டு அதை இது உள்ள அப்படியே சொருக வேண்டியது தான் நேராக. அதுதான் இப்போ கழட்டிட்டு அதே மாதிரி உள்ளே வச்சுட்டு அந்த கேபிளை எடுத்து ஃபஸ்ட்டு கழட்டினத்துலேயே திருப்பி வந்து அதே மாதிரி மாட்ட வேண்டி தான். அப்புறம் இந்த நட்டை போட்டு டைட் பண்ண வேண்டி தான். இது வந்து நீங்கள் நட்டு போட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, லிவர் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவு டைட்டாக இருக்குதா இல்லை கிளச்சு சுத்தமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கான்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த நட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வச்சு லைட்டாக மாட்டினா போதும், அதில் தான் மாட்டிக்கணும். லிவரில் மாட்டிடலாம் அடுத்த கேபிளில். அதுதான் மாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இதில் சொருவிட்டு கேபிளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளச்சு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூன்ட்டு அந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே லூஸ் பண்ணிட்டு கீழே அதுக்கு ஏற்ற மாதிரி டைட் வச்சுட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் டைட் வச்சுருங்க. நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த லைட்டாக ஏற்றிக்கலாம். இப்போ வச்சாச்சு. கடைசி எண்டில் தான் நம்ம வச்சுருக்கோம். இது அப்போ தான் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அதை வச்சுட்டு அந்த இது வந்து டைட் பண்ணுறங்க. மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மூமெண்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, விட்டோன்னா அப்படி போகுது. ஃபஸ்ட்டு வந்து அதுமாதிரி மூமெண்ட் இல்லை சுத்தமாக. இப்போ வந்து அதுக்கு அடுத்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ அந்த மூமெண்ட்டே உங்களுக்கு தெரியும் தெளிவாக. அப்படி விட்டோன்னே ஃப்ரீயாக போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஜாம் ஆகிருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஓட்டிகிட்டு எப்படி கீர் விழுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஓட்டி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக கீர் விழுற மாதிரி இருக்குது. பார்த்தாலே தெரியும் கீர் வந்து உங்களுக்கு டப்பு டப்புன்னு விழுந்துருது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளட்ச் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து கிளச்சு போகிற மாதிரி இருந்தால் ஒரு பாதியில் அதுக்கு மேலே போகும்போதே நீங்கள் வந்து மாற்றிடுங்க. கடைசி லைஃப் முடிகிற வரைக்கும் அதை ஓட்டாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் எங்கேயா வெளில போகும்போது திடீர்னு அந்த கேபிளெலாம் இருந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சீக்கிரமாக பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.